உங்கள் அருண் நாகலிங்கம். இது தமிழ் டிராவலிங் ட்ரக்கிங் வீடியோ குரூப்புக்கான பதிவு. விஎம்ஆர்டிஏ கைலாசகிரிக்கு போயிட்டு இருக்கோம். இது அந்த எரமட்டி திப்ளு ரெட் சாண்ட் ஹில்ஸ்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கு. விஎம்ஆர்டிஏ கைலாசகிரி அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு பிக்னிக் ஸ்பாட், அதுக்கு போகிறோம். விஎம்ஆர்டிஏ இந்த ஒரு ஹில்ல கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கர் பரப்பளவு உள்ள ஹில்லை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த ஹில்லில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் மெட்டலார்ஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு ஒரு தனியாக ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் அந்த இடம் போக மீதி இடத்த வந்துட்டு விசாகப்பட்டினம் மெட்ரோபாலிட்டன் ரீஜன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ரொம்ப சூப்பராக டெவலப் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து பார்த்தா லிங்க வடிவில் ஒரு பில்டிங் இருக்கு பாருங்கள், அதுதான் அந்த மெட்ரோபாலிட்டன் ஆஃபீஸ். இந்த மலைக்கு பேர் வந்து கைலாசகிரி. கைலாசகிரின்ற அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 40 அடிக்கு உயரம் உள்ள பார்வதி அண்ட் பரமேஸ்வரன் சிலை இங்கே அமைக்கப்பட்டிருக்கு. நல்ல ஒரு ஹைட்டான ஒரு இடம்ன்றதுனால இங்கேருந்து கீழே பார்க்குறதுக்கு வந்துட்டு வியூ வந்து அஸ்டானிஷிங்காக இருக்குது. அப்படி கடலை பார்த்தாலும் சரி, ரோடை பார்த்தாலும் சரி, இல்லை பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன மலை குன்றுகளை பார்த்தாலும் சரி, ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, வெல் மெயின்டைன், க்ளீனாக இருக்குது. அண்ட் தென் வந்துட்டு பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு கீழேந்து மேலே வர்றதுக்கு ரோடு வழியாக வரலாம். இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்துட்டு கீழேருந்து மேலே போகிறதுக்கு ரோப்வே ஒன்று வச்சுருக்காங்க, இல்லைன்னா காரில் போகலாம். இல்லை ரோடு வழியாகவும் இந்த பார்க்கு போய் அடையலாம். ஸ்டாண்டு கேமரா, ஃப்ளை கேமரா, ட்ரைபாட் நாட் அலவுடம். அதே மாதிரி ரோப்வே வழியாகவும் நம்ம இந்த பார்க்கு போயிட்டு அடையலாம். இந்த இடத்துல வந்துட்டு இந்த கைலாசகிரி வந்து ஒரு சின்ன மலை குன்று, அங்கே வந்துட்டு பார்த்தோம்னா அங்கேருந்து வியூ பாயிண்ட்டை வந்துட்டு தெரியுது, நல்லா தெரியுது. சிட்டியை பார்க்கறது வந்துட்டு ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்கறதுக்கு. நாம் இப்போ ஒரு வியூ பாயிண்ட் வந்திருக்கோம். இந்த வியூ பாயிண்டோட பேர் வந்து டைட்டானிக் வியூ பாயிண்ட். இங்கேருந்து நம்ம பார்த்தோம்னா பே ஆஃப் பெங்காலோட அந்த சீனிக் பியூட்டி தெரியுது. நாம் வந்து அந்த ரெட் சாண்ட் ஹில்ஸ், பீம்லி பீச்சு, பீம்லி பீச்சு, பீம்லி பீச்சிலேருந்து ரெட் சாண்ட் ஹில்ஸு, ரெட் சாண்ட் ஹில்ஸ்லேருந்து இங்கே கைலாசகிரி வந்திருக்கோம். இந்த ரோடு வந்துட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு பீச்சை ஒட்டியே போகுது. ஸோ இந்த மலையில் இந்த கைலாசகிரியிலேருந்து நம்ம பார்க்குறதுக்கு அந்த ரோடு, அந்த பீச்சு இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக இந்த வியூ பாயிண்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. மக்கள் ரொம்ப ஆர்வமாக ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க இந்த இடத்துல. அடுத்ததான் நாம் இப்போது டாய் ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த டாய் ட்ரெயின் ஸ்டேஷனில் ஒரு ட்ரெயின் நிற்குது இப்போது. இதில் நம்ம ட்ராவல் பண்ணணும்னா டிக்கெட் வாங்கணும். 4 லிருந்து 8 வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து 90 ரூபா ஏசி டிக்கெட்டு, 130 ரூபா அடல்ட்ஸுக்கு ஏசி டிக்கெட்டு, நான் ஏசி 90 ரூபா அடல்ட்ஸுக்கு, சைல்டுக்கு 70 ரூபா. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 20 மினிட்ஸு இந்த ட்ரெயின் வந்துட்டு ஒரு ரவுண்டு இந்த மலையை சுற்றி வரும்.
கிட்டத்தட்ட 100 ஏக்கர் பரப்பளவுல இந்த மலையை நாம் வந்துட்டு காலில் போய் சுற்றி பார்க்குறதுக்கும் குழந்தைங்க ரொம்ப விரும்புவாங்க இந்த ட்ரெயினை. அதனால் வந்து இந்த ட்ரெயினுக்கு எப்பவுமே க்ரௌட் இருக்கும். உடனே ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்குது, அதனால் நாம் வந்து ட்ரெயினில் போகல. ஸோ நம்ம நடந்து இந்த பார்க்கை சுற்றி பார்க்க போகிறோம். இப்போது நமக்கு எதிர தெரிகிற பார்வதி பரமேஸ்வரன் சிலை வந்து 40 அடி உயரம் கொண்டது. இந்த பார்க்கில் வந்து மெயினாக வந்துட்டு மக்கள் வந்துட்டு இந்த இடத்துக்கு தான் வராங்க. இந்த பார்க்கை பொறுத்தவரையில் டெய்லி பார்க்குறதுக்கு 5000-10000 பேர் சாட்டர்டே சண்டேஸில் வராங்க. ஆல்மோஸ்ட் த்ரூ அவுட் த இயர் கால்குலேட் பண்ணோம்னா 10-15 லட்சம் பீப்புள் ஒரு வருஷத்துக்கு இந்த பார்க்கை பார்க்க வராங்க. 2014 ஏற்பட்ட புயலால் இந்த பார்க்கு பெருத்த சேதம் அடைஞ்சிது. பட் ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் இது தொடர்ந்து இதை புதுப்பிச்சதுனால இந்த அளவுக்கு இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்.